கேப்டனோட இழப்பு எந்த அளவுக்கு நான் பாதிச்சிருக்கு? ரொம்ப வருத்தமான செய்தி தான் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எங்களுடைய எங்கள் அப்பா பெரிய இழப்போட மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு. ஏன்னா வச்சுக்க, ஆரம்பத்தில் என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் தெற்கொன்றியம் பேத்தாதம்பட்டி கிளையிலேருந்து பேசுகிறேங்க. நான் ஒரு எம்எஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்டு, சரிங்களா. 25 வருஷமாக கேப்டன் தொண்டனாக இருக்கிறேன், இருக்கிறேன், சரிங்களா. இந்திய கான்ஸ்டியூஷன் லா படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து ஒரு அந்தஸ்தான்ற ஒரு இல்லை, ஒரு சபாநாயகருக்கு இருக்கு தமிழ்நாட்டில், சரிங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா 153 பிரகாரம் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் ஆளுநரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அதே 61 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த ஆக்டிவ் லா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறீங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் எக்ஸ் மறந்துட்டாரு, அவருக்கு நீங்கள் என்ன ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து பண்ணுறீங்க, சரிங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து தமிழ்நாட்டில் 28 மாநிலத்தில் 6 யூனியன் பிரதேசம் இருக்குது, 1 ஸ்டேட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலை. ஒரு சபாநாயகர் வந்து 18 எம்எல்ஏ வந்து தகுதி நீக்க பண்ணார் தமிழ்நாட்டில், ஆனால் எதிர்கட்சி தலைவர் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே பண்ணல, சரிங்களா. அரசு மரியாதை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அரசு மரியாதைன்னா ஏதோ வந்து வந்தோம் போனா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் செய்யறீங்க, சரிங்களா. பேச்சுவார்த்தை இந்தியாவுடைய கான்சஸ் லா பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஒரு தலைவருக்கு என்ன மாதிரி இருக்குது, ஒரு சபாநாயகருக்கு என்ன மாதிரி இருக்குது, ஒரு பிரதமருக்கு என்ன மாதிரி இருக்குது, ஒரு குடியரசுத் தலைவருக்கு என்ன இருக்குது, ஒரு ஜனாதிபதிக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆர்டிகல் வந்து 395 ஆர்டிகல் இருக்கு, 25 பகுதிகள் இருக்கு, 12 அட்டவணைகள் இருக்கு. இந்த அட்டவணைகள் அனைத்தையுமே வந்து பார்த்தோன்னா அலசி பார்த்தா ஒரு சட்ட ஆலோசகராக இருந்தார் பி.ஆர். அம்பேத்கர். அவர் சட்ட பிரகாரம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணணும். ஒரு மண்ணின் மைந்தன் எதிர்கட்சி தலைவர் 1967 கவன ஈர்ப்பு துறை அப்படின்ட்டு ஒரு துறை இருக்கும். அந்த கவன ஈர்ப்பு துறையை வந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து ஒரு பிரதமருக்கு வந்து ஒரு அந்தஸ்து கொடுத்தாரு. அதை தான் வந்து ஸ்டேட்டில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுதுங்க, எந்தளவுக்கு நான் பாதிச்சிருக்கேன் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்துட்ட மாதிரி எங்களை பாதிப்பு, வேற எந்த பாதிப்பும் இல்லை. எங்கள் குடும்பத்தில் ரேஷன் கார்டில் வந்து அவர் பேர் போறாத மட்டும் தான் குறை. கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் கேப்டன் விஜயகாந்தோட பேர் சேர்த்திருப்போம். அந்த மாதிரி இழப்பு தான் எங்களுக்கு. மக்களுக்கு நிறைய குரல் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறார். பையன் பேர் வந்து விஜய் தர்மன். எனக்கு என்னோட பையனுக்கு வந்து பேர் வச்சது தலைவர் வச்சு பேரு தான் விஜய் தர்மன். நான் தருமபுரி மாவட்டம் சேர்ந்தவன். விஜய் தர்மன் என் பையனுக்கு அவரு வந்து தலைவர் தான் பேர் வச்சாரு. நல்லா வாழ்வாங்க.
அன்னைக்கு மாலை போட்ட மாதிரி இன்னைக்கு நேரம் மாலை போட்டு வந்தேன். இந்த இதுக்கு வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடி இந்த கேப்டன் வந்து சந்திக்க நினைச்சேன். இப்ப வந்து சந்திச்சுட்டு போயிட்டேன். இந்த மாதிரி கேப்டன் இந்த மாதிரி வாழ்க்கையில யாருமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியோட ஒரு உணர்வோட இந்த மக்கள் வந்து நீங்க வந்து எங்கள் தலைவர் கேப்டன் வாழ்க, தலைவருக்கு தொண்டு செய்வோம், நல்லதை செய்வோம். நம்ம கூட அக்கா தம்பி அண்ணா யாராவது பிறந்து இறந்துட்டா எப்படி இருக்கும்? அப்பா அம்மா எல்லாமே முதற்கொண்டு எங்களுக்குள்ள ஒருத்தர், எங்க குடும்பத்துல ஒருத்தர், ஒரு அண்ணா, ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா அந்த மாதிரி இருந்தாரு. நான் இல்லைன்னு மறுக்கல. ஏன்னா நான் தீவிர கேப்டனுடைய பத்தன். நான் இல்லைன்னு சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் கேப்டனுடைய நல்ல பழக்க வழக்கத்தை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் வந்து அந்த தர்மம், ஃபர்ஸ்ட் தர்மம், ரெண்டாவது வாழ்க்கை, மூணாவது வரலாறு, அது மூணையும் பாட புத்தகத்தில் சேர்த்துணும். வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இது ஒரு பாடம். வர பிள்ளைங்களுக்கு வந்து படிக்கணும். கர்ணன் படத்துல வந்து சிவாஜி நடிச்சாரு. நான் இல்லைன்னு சொல்ல. கர்ணன் கூட ரெண்டு படி மேலதான் என் கேப்டன். அவர் வந்து பாட, நான் கோரிக்கை தான் வைக்கிறேன். அதாவது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். ஏன் கேப்டன் சார்பாகவும், என்னோட ரசிகர் மன்ற சார்பாகவும், என் பொதுமக்கள் சார்பாகவும், கேப்டன் தலைவன் காசுனா பொது பாடத்திட்டத்தில் என்னோட கேப்டனை பற்றி வரணும். ஒரு பேச்சாவது வரணும். வரணும். பண்ண தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் நீதி வேணும்னா கண்டிப்பா ஜனநாயகத்தின் கடைசி ஆயுதம் வந்து நீதிமன்றம் தான் சொல்றாங்க. அது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து பாடப்புத்தகத்துல கொஞ்சம் கேப்டனை பத்தி வரணும். எங்களோட கனிவு வரலாறு வரணும். கேப்டனோட வரலாறு வரணும். எங்க கொள்கையை யாராலையும் மாத்த முடியாது. எப்ப சென்னை வந்தாலும் சாப்பிட்டு போகலாம் மலையாளம் சொல்லுவாங்க. எங்களுக்கு சாப்பாடு தரதுக்கு யாருமே இல்ல. அதாவது நைட் வந்து எவ்வளவு பெரிய செங்கல்பட்டு மாவட்டத்துல பொதுக்கலை செயலாளர் நானு இந்த ஊர்ல இல்ல எங்க ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு ஜென்டில்மேன், ஒரு மனுஷன் இறந்துட்டாங்க இந்த உலகம். காலையில ஏழு மணில இருந்து மத்தியானம் 3 மணிக்கு இங்க வந்துட்டேன். சாப்பாடுல பசிக்குது. ஆனா வந்து அஞ்சலி செலுத்திட்டு கேப்டன் அஞ்சலி செலுத்திட்டு வெளியே வரேன். வெளியே வந்து ரைட் சைடுல கூப்பிடுறாங்க, சூடு சூடா சாப்பாடு போட்டாங்க.
யாரு கேப்டன் சாப்பாடு போட்டாங்க சரியா, கேப்டன் சாப்பாடு போட்டாங்க, லைட்டு தூங்கிட்டு இருக்கேன், எலி போட்டு வா சாப்பிட்டு யாரும் பசியோட போடக்கூடாது, சாப்பிட்டு படுங்க அப்படின்னாங்க சரியா. இது நான் என்ன கேட்கறேன்னா, இவர் ஏன் நீங்க வந்து தமிழ்நாடு மக்கள் மதிக்கல, இன்னொருத்தரம் வாய்ப்பு கொடுங்க, அண்ணியாரு வராங்க, அண்ணியாருக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அதே மாதிரி இன்னும் ஒரு நிமிஷம், அதே மாதிரி இப்ப வந்து தியேட்டர்ல வந்து படம் போறவங்க சிகரெட் குடிக்காத இது பண்ணாதன்னு சொல்றீங்கல்ல, கேப்டன் பத்தி ஒரு இன்டர்வியூ தியேட்டர்ல, எல்லா தியேட்டர்லயுமே எல்லா படத்துக்குமே ஒரு இன்டர்வியூ கேப்டன் போடுங்க தயவு செய்து, புரியுதுங்களா? போட்டா இன்னும் திருந்தாத மக்கள் எல்லாம் திருந்துவாங்க சரியா. அவர் இறந்தும் சாப்பாடு போடுறாருல, அது யாராவது போட்டிருக்கீங்களா? வேற யாரும் போட்டிருக்கீங்களா? யாருமே போடல, அவரு போட்டுருவாரு சரியா. அவரு என்ன சொன்னாரு, நான் இறந்தாலும் என் மக்கள் வந்து பசியோட போக கூடாது, சூட சூட சாப்பாடு போட்டா யாரு போடுவாங்க? அவரை காப்பாத்துங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சரியா. எங்கிருந்து வந்திருக்கீங்க? கேப்டனோட இழப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சிருக்கு? பாதிச்சுன்னு பார்த்தோன்னா, எங்கள் உயிரை எடுத்துக்கின்னு கடவுள் அவர் உயிரை கொடுத்துருந்தா கூட நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம் சரிங்களா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். இப்போ நாங்கள் கேரளாலேருந்து வந்திருக்கிறோம்னா, எதுக்கு கேப்டனோட வந்துட்டு இழிப்பு இப்படி போயிடுச்சு அப்படின்றதுக்கோசம் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, என் குழந்தைங்கக்கிட்ட, அவருடைய சினிமாலேருந்து அவர் ரசிகர்கள் அவ்வளோ நாங்கள் நேசிப்போம். ஆனால் கடவுளுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் நாங்கள் சொல்லி, ஏன் இவரை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். வந்தால் வாழ்ப்ப சென்னைன்னு தான் சொல்லியிருக்கோம், ஆனால் வந்தால் சோறு போடுவோம் நம்ம கேப்டன் தான். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் பயங்கர இழப்பு. என் குழந்தைங்க வரைக்கும் நாங்க எப்படி சொல்றது, எங்களே சொல்றீங்க ஆம்பளைங்க எங்க வேணாலும் போலாம், ஆனா பொம்பளைங்க என்னுடைய விதி அதுதான் சொல்லிக்க விரும்பல. கேப்டன் வாழ்க்கை.